செய்திகள் தொடர்கின்றன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் செம்மொழி தமிழ் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். சென்னை பெரும்பாக்கம் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 2020-21 மற்றும் 2022 ஆண்டுக்கான செம்மொழி தமிழ் விருதுகள் வழங்கப்பட்டன. 2020 ஆண்டுக்கான செம்மொழி தமிழ் விருதை முனைவர் மா ராஜேந்திரனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இரண்டாயிரத்தி 2021 ஆண்டுக்கான விருது முனைவர் கா நெடுஞ்செழியனுக்கும் 2022 ஆண்டுக்கான விருது முனைவர் ஜான் லூயிக் செவியாருக்கும் வழங்கப்பட்டது. அர்ச்சகர் பயிற்சி பள்ளி வகுப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை, திருவண்ணாமலை, மதுரை, திருச்செந்தூர், பழனி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் மேம்படுத்தப்பட்ட 6 அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதேபோல் சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஓதுவார் பயிற்சி பள்ளி உட்பட 3 பயிற்சி பள்ளிகளின் 46 மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளையும் தொடங்கி வைத்த முதலமைச்சர் 18 பேருக்கு மாணவர் சேர்க்கைக்கான அனுமதி ஆணைகளையும் வழங்கினார்.